Hi, in the segment la I'm going to tell you about pregnancy. Pregnancy pathina oru chinna oru introduction. Pregnancy oda first 3 maathathula erpadakuriya problems pathina I'm going to talk to you. Pregnancy abbingaradhu vandu oru physiology, adhu vandu normal ah nadakkira oru vishayam. Andha pregnancy சிலருக்கு லோ ரிஸ்காக இருக்கலாம், சிலருக்கு ஹை ரிஸ்காக இருக்கலாம். லோ ரிஸ்க் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இருக்கிற ப்ரெக்னன்சி தான் ஹை லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். பட் ஹை ரிஸ்க் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்கலாம், இல்லை பிபி இருக்கலாம், இல்லை முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் கிட்னி டிசீஸ், ஸோ மற்ற டிசீஸ் இருக்கிற இது எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ பேச போகிறது லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி. லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு 9 மாதம் 7 நாள் அடங்கினது தான் வந்து ஒரு ப்ரெக்னன்சி. ஸோ நார்மலாக டேட் கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் 9 மந்த்ஸ் அண்ட் 7 டேஸ். ஹவு டு வி நோ தட் யூ ஹவ் பிகம் ப்ரெக்னென்ட்? கருவுறும் பெண்கள் தன்னை எப்படி ப்ரெக்னன்சி ஆயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் தான். ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ பார்க்கணும்? ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க அஸ் வெல் அஸ் மிஸ்டர் பீரியட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பீரியட்ஸ் வரணும், ரெகுலராக வந்துட்டு இருக்கு, ஆனால் இன்னைக்கு வர வேண்டிய பீரியட்ஸ் வரல அப்படின்னா த டே இமீடியட்லி ஆஃப்டர் தேர் பீரியட்ஸ் மிஸ்ஸிங் பீரியட்ஸ் தே கேன் டூ அ ப்ரெக்னன்சி டெஸ்ட். அடுத்த நாள் காலையில் ஃபர்ஸ்ட் யூரின் வந்து வீட்லேயே கார்டு போட்டு பார்க்கலாம். கார்டு இஸ் வெரி வெல் அவைலபிள் இன் த ஃபார்மசியில் வாங்கி வி கேன் செக். சிலருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு 30 நாளில் வரலாம், ஒரு சிலருக்கு 60 நாளில் கூட வரலாம். அதே பர்சனுக்கு மினிமம் டேட்டில் ஒரு நாள் வரும், மேக்ஸிமம் டேட்டில். ஸோ இட் கேன் வேரி பிட்வீன் 30 டேஸ் அண்ட் 60 டேஸ் அப்படின்னா 60 டேஸ் வரைக்கும் தி கேன் வெயிட். இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க அவங்களோட மேக்ஸிமம் நம்ம எது நாள் வரைக்கும் போயிருக்கோ அது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தே கேன் டூ அ யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட். அதுவும் ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு யூரின் சாம்பிள் மார்னிங் எடுக்கிற யூரின் சாம்பிளில் பார்க்க வேண்டியது தான் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட். ரெண்டு கோடு வருதுன்னா பி ஹாப்பி அண்ட் யூ ஷுட் பி ஹாப்பி தட் யூ பிகம் ப்ரெக்னென்ட். ஸோ ஒன்ஸ் யூ ஃபைண்ட் தட் யூ ஆர் ப்ரெக்னென்ட் எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறத முதலே டிசைட் பண்ணுங்க. ஸோ யூ கேன் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டாக பேசியிருப்பீங்க, அவங்களுக்கு ஹாப்பியான ஒரு டாக்டர், அவங்க யாரை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ உடனே இப்போ ரீசெண்டாக டெலிவரி ஆனவங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா தே மைட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. இவங்களை பாருங்கள், என்னோட டவுட் அவங்க கிளியர் பண்ணாங்க. ஸோ ஹூம் அவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ப்ளீஸ் சீ த டாக்டர் அண்ட் புக் யுவர் செல்ஃப் ஆஸ் எர்லி அஸ் பாசிபிள். நம்ம ப்ரெக்னன்சியை 3 மாதங்களாக பிரிப்போம். தட் இஸ் 9 மந்த்ஸ் அண்ட் 7 டேஸ். ஸோ முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது முதல் 13 வாரங்கள். அந்த முதல் 13 வாரத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் 13 வீக்ஸில் என்ன டோட்டலாக மாறுதல் இருக்கும் நம்மளோட ப்ரெக்னன்சி இருக்கும்போது. ஸோ காமன் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் வாமிட்டிங், நாசியா. அந்த வாமிட் வர சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங் இருக்காது பட் அது நாசியான்னு சொல்லுவோம். அந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங், தட் இஸ் நாசியா. அந்த மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க அதுக்கு மாத்திரைகள்னு ஒன்றும் பெருசாக கிடையாது, பட் இட் கேன் பி ரெடியூஸ்ட். எப்படி அப்படின்னா வெறும் வயிறாக இல்லாமல் மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு ட்ரை டோஸ்ட், யூ கேன் டேக் அ ட்ரை டோஸ்ட் ஆர் ஜிஞ்சர். நம்ம ஊர்லலாம் வந்து இஞ்சிமரப்பா கிடைக்கும், அது வந்து இட் இல் டெஃபினெட்லி ஹெல்ப் அ லாட் ஆஃப் அந்த நாசியா இல்லாமல். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த இஞ்சிமரப்பாவை எடுத்துக்கணும், இட் மைட் ஹெல்ப். விட்டமின் B6 that is supposed to reduce in the nausea. Suppose nausea vandu nausea oda illama adhaadu vaandi vara feel mattu illama if you are vomiting then you need to consult a doctor. Ungala doctor poi paarenga, they will help you in prescribing a drug. ஒரு மெடிக்கேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க மாத்திரை. இது எதுக்காக அப்படின்னா சிலர் வந்து வாந்தி இல்லைனா கண்டிப்பாக நல்லதான் பரவாயில்ல, வாந்தி எடுக்கிற வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு. பட் வாந்தி நிறைய எடுக்கும்போது யூ வில் டென் டு லூஸ் வெயிட். ஸோ அந்த வெயிட் லூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது, நம்மளுக்கு வெயிட் லூஸ் பண்ணாமல் உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜி போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி வி நீட் டு ஸ்டாப் வாமிட்டிங் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், தட் இஸ் ஃபைன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாமிட் பண்ணுறோம், ரெண்டு தடவை வாமிட் பண்ணுறோம், இட்ஸ் ஃபைன். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
பட் ரிப்பீட்டடாக சாப்பிட்றதெல்லாம் வாமிட் பண்ணுறோம், எதுவுமே வயிறு தங்கலை அப்படின்னா இட் இஸ் நாட் குட் டு பி லைக் தட். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர் இன் சச் கேசஸ். இது செகண்ட். தேர்ட் வந்து பிரஸ்ட் டெண்டன்ஸ். ஸோ மார்பகங்கள் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரியும் வலி இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். இது ரொம்பவே நார்மல். யூஷுவலாக திஸ் கோஸ் ஆஃப் ஆஸ் த ப்ரெக்னன்சி இன்க்ரீசஸ். ஸோ ப்ரெக்னன்சி ஜாஸ்தி ஆக ஆக, அதாவது குழந்தை பெருசாக ஆக ஆக அந்த வலி குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப வலி இருந்ததுன்னா ஐஸ் பேக்ஸ் அண்ட் ஈவன் பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். பேராசிட்டமால் எடுக்கிறதுல ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. ஒன்று ரெண்டு இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஸோ டெஃபினட்டாக அதை எடுக்கலாம். இந்த அதர் சிம்டம் காமனாக வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து அடிவயிறு கிராம்பிங், அடிவயிறு வலி, கொஞ்சம் பீரியட்ஸ் பெயின் மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் லா அதுக்கு முந்தின ப்ரெக்னன்சி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டா உண்மையாகவே அதுக்காக ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வயிறு கிராம்பிங் வந்து காமனான ஒரு விஷயம்தான். ஆனால் இது ஏன் வருது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகப்படியாக இருக்கும் ப்ரெக்னன்சி போது, அண்ட் கர்ப்பப்பையும் கொஞ்சம் விரிவடையக்காகிறதுனால தான் இந்த கிராம்பிங் பெயின் அக்கர்ஸ் இன் ப்ரெக்னன்சி. ஸோ இதுக்காக ரொம்ப பெருசாக வருத்தப்பட்டுக்காதீங்க. இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். இஃப் கூட வந்து ப்ளீடிங் எதுவும் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் பரி அபவுட் இட். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் த நெக்ஸ்ட் காமன் சிம்டம் எல்லாரும் சொல்கிறது வந்து டயர்ட்னஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது, படுத்துக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரோட காமன். அதுவும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம். திஸ் இஸ் அ வெரி காமன் சிம்டம். ஆனால் இதில் வந்து நம்மளையே வந்து ஒரு ஒரு உந்துதலோட இன்னும் மற்ற வேலைகளில் ஒரு ஹாப்பியாக மற்ற விஷயங்களை செய்யணும். அண்ட் ப்ளீஸ் பி ஹாப்பி தட் யுவர் ப்ரெக்னன்சி இஸ் க்ரோயிங் வெல். ஸோ இதெல்லாம் ப்ரெக்னன்சி நல்லா க்ரோ ஆகிறதுக்கான ஒரு சிம்டம். அண்ட் என்ன இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னா, டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா யூ வில் ஹாவ் டு மீட் யுவர் டாக்டர். எதுக்காக மீட் பண்ணணும்னா, அனீமியா ரத்த சோகையினால இந்த டயர்ட்னஸ் ஏற்படலாம். ஸோ ரத்த சோகை இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டாக்டர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் தென் டோன்ட் பரி அபவுட் திஸ் டயர்ட்னஸ். திஸ் இஸ் வெரி காமன் சிம்டம் இன் ப்ரெக்னன்சி. அண்ட் த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ளீடிங். சிலருக்கு வந்து ஸ்பாட்டிங் இருக்கலாம். ஸ்பாட்டிங் இருந்தால் பெருசாக பயந்துக்க வேண்டியதில்லை, அதில் கண்ணில் படுற மாதிரி இருக்கிற ப்ளீடிங் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இஃப் இட் இஸ் லிட்டில் மோர் தேன் ப்ளீ மோர் தேன் ஸ்பாட்டிங், ப்ளீஸ் கன்சல்ட் யூர் டாக்டர். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கலாம். பட் சில நேரங்களில் ப்ராப்ளம் கொடுக்க விஷயமா கூட இருக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் இனிஷியல் ப்ராசஸ் கர்ப்பப்பையில் கரு போய் உட்காரும் போது கூட சிலருக்கு ப்ளீடிங் ஏற்படலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி நார்மல் திங், இட் கேன் பி வெரி நார்மல். ப்ளீடிங் இல்லை அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் திஸ். ஸோ கண்டிப்பாக பயப்பட வேண்டியதில்லை. ஸோ என்ஜாய் த ப்ரெக்னன்சி, ஸ்டே சேஃப். எனி க்வெஸ்சன்ஸ் குவரிஸ், ஐ பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க் யூ.